மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ரெண்டே ரெண்டு பட்டை, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி யூஸ், இது ரெண்டே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா பாதி மசிகிற அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 4-5 விசில் எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு ரெண்டே ரெண்டு மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர். சில்லி வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் வேக வச்ச தண்ணியே இருக்கும் இல்லையா, அதுவே உங்களுக்கு போதுமானது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சைடில் என்ன பண்ணேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கசகசா, அப்புறம் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் ட்ரையாக பழுத்தை வறுத்துட்டு அது பேஸ்ட் பண்ணி நான் சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக இது வீடியோவில் கொஞ்சம் கவர் ஆகலை, ஸோ நான் ஆல்ரெடி இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். மட்டன் சுக்கா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.